குறும்புத்தனமான பார்வைக்கு விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நடந்து பா. என்னது கொடூரமான பார்வை, உருட்டி பார்த்தல். உருட்டி பார்க்கும்போது என்னடா ரொம்ப உருட்டி பார்க்குறான், ரொம்ப அப்படியா சார் அந்த கொடூரமான பார்வை. பார்த்தே பாவியாகும். சில பேர் சிறு பெண்களை குறும்புத்தனமாக பார்ப்பான். அது பருவக்கோளாறு. உருவக்கோளாறு உண்டு, பருவக்கோளாறு உண்டு. குறும்புத்தனமாக பார்ப்பான். என்ன அந்த பாய நம்மளை எப்படி உத்து பாட்டு போகிறான் அப்படியா. அந்த பெண்கள் நினைப்பாங்க என்ன இவளுக்கு கீழ்த்தனமாக பாட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தே பாவியாவான், பேசியே பாவம், கடுமையாக பேசுவான், திட்டுவான். திட்டினால் மனசை பிறர் மனம் புண்படும்படி பேசினால், பேசுவதால் பாவம், சிரிப்பதால் பாவம், பார்ப்பதால் பாவம், காரி துப்புவதால் பாவம், நடப்பதால் பாவம். இன்னும் சில பேர் பல பேர் போக்குவரத்தானது சுகாதார கேடுக்கு மழை ஜாலத்தை கழிப்போம். இது மாதிரி உருது. சில பேர் பீடி சிகரெட்டு ரோட்லேயே போடுவோம், அதுபடியே புகஞ்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு கலை. அது சிகரெட் அப்படியே போட்டு வீடாச்சும் உடைய அவிஞ்சு போகும். சிகரெட் அப்படியே எறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதோட அது தன்மை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கும். அது மாதிரி அப்படியே போட்டுப்பாங்க. அப்போ சிகரெட்டால் பாவியாகும். இப்படி ஒவ்வொரு வகையில் பாவியாகும். அப்போ என்ன செய்வான், இப்படி எல்லாம் பாவி எந்தெந்த வகையில் பாவியான். சரி, புண்ணியம் எப்படி தேர்றதுன்னா, ரோட்டில் கண்ணாடி கிடக்கு ஆணி இருந்தால் அதை அப்புறப்படுத்தலாம். கிராமமாக இருந்தால் ரோட்டில் நெறிஞ்சி முள்ளு முள்ளு கிடக்கும், அப்புறப்படுத்தலாம். அதில் ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஆக இது மாதிரி கேட்டு தெரிந்து கொள்ளுது. அதான் எதுக்கு ஏன் செவி இருக்குன்னா, கேட்டு செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லா இந்த வயம்புலன் இருக்குது. உடம்புல எல்லா கருவிகளும் இருக்குது. இந்த கருவிகளுக்கு சொல்லவே இல்லை. கண்கள் மிக முக்கியம். ஆனால் காதுகள் மட்டும், காதுக்கு மட்டும் இந்த வார்த்தை சொல்லும். மூக்கு நல்ல வாசனை அறியும். வாயிலே சிறந்த வாயின்னு சொல்ல மாட்டான். அதான் எல்லா வாயும் இருக்குது. வாயிலே சிறந்த வாய். அப்போ சொல்லும் பெரியவர்கள் அவர் திருவாய் மறந்துள்ளனர். அந்த வாய் வேற, இந்த வாய் வேற. ஆக செவிக்கு மட்டும் தனித்தன்மை வள்ளுவன் கொடுப்பது என்ன காரணம், கற்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. கற்றிலாராயினும் கேட்கணும். கற்றிலாராயினும் கேட்க அகுதுவதற்கு ஒர்க்கத்தின் உற்றாந்தோனேன்னா கல்வி அவசியம் இல்லைன்றோம். இங்கே செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையணும். தலை சிறந்த செல்வம். உடம்புல ஐம்புலன்கள், ஐம்புலன்களிலேயே மிக சிறந்த செல்வமாக இருப்பது செவி செல்வம், காது. அந்த காதால் எதையும் கேட்கலாம். சில காது நன்மையை கேட்கும், நற்செய்தியை கேட்கும். சில காது தீய செய்தியை கேட்கும். சில காது எதையும் கேட்காது. அது என்ன காதுனா, அது செவிட்டு காதுன்னு தாழ்ந்தாங்க. அடுத்து என்ன சொல்கிறான், இப்போது செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்துவது. ஏன் ஏன் செவி செல்வத்தை அப்படி புகழ்ந்து பேசுகிறேன்னா, இதன் மூலமாக பிறவி பிணிக்கு மருந்தா. செவியால் கேட்டே ஒருவன் பிறவி பிணிக்கு மருந்து சம்பாதிச்சிக்கலாம். செவியால் கேட்டே பிறவி பிணியை நீக்கிக் கொள்ளலாம் என்பது வள்ளுவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.